நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சிங்க இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாளில் இப்போ நம்ம சொல்ல போகிற சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் போதுங்க அதிர்ஷ்ட காற்று உங்கள் பத்தும் பக்கம் வீசுங்க இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி மிகவும் சோதிக்கப்பட்ட ஒரு விஷயம் பரிகாரங்கள் மிகவும் எளிமையான விஷயங்கள் தான் ஆனால் சம்பவம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆன்மீக வழிபாட்டிற்கு உரிய நாளாக தான் எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது ஒரு நல்ல நாளாக எல்லாருக்குன்றது தெரியும் வாரத்தின் மற்ற நாட்களில் பூஜை செய்யலைனாலும் கூட வெள்ளிக்கிழமை அணிக்கு தங்களுக்கு வீட்டில் பூஜை செய்வது எல்லாருமே செஞ்சு விடுவீங்க அது உங்களுக்கு எல்லாருக்குமே தொன்று தொட்டு செஞ்சு கொண்டு வருகின்ற ஒரு வழக்கமாகவே இருக்கு பல சிறப்புகள் மிக்க இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எதைகள்லாம் செஞ்சா நம்மிடம் அதிர்ஷ்டம் தாய் தேடி வந்து சேருன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் குபேர விளக்குன்னு ஒரு விளக்கு கடைகளில் விற்கப்படுதுங்க வெள்ளிக்கிழமை தோறும் அதில் தாமரை திரி போட்டு விளக்கேற்றி வந்தீங்கன்னா போதுங்க குபேரனோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த குபேர விளக்கு தனியாக இருக்குங்க இது நம்ம வா வீட்டில் வைக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு மாதிரி வகையில் இது குபேர விளக்குன்னு தனியாகவே ஒன்று இருக்குது நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா அது தனியாக தருவாங்க அதில் தாமரத்திரி தாமரை திரி போட்டு விளக்கேற்றினீங்கன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு குபேரனோட அருள் கிடைக்கும் அவரோட அருள் கிடைச்சா அப்புறம் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு எல்லா வகையான செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்ர ஓரையில் தாமரை இதழ் கொண்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செஞ்சீங்கன்னா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கூறி வந்தீங்கன்னா வீட்டில் செல்வ வளம் நிச்சயமாக பெருகும் என்பது உண்மை என்பர்களே மகாலட்சுமி படத்துக்கு இல்லை மகாலட்சுமியோடய விக்கிரகம் இருந்தாலும் சரி அர்ச்சனை செஞ்சு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கூறி வந்தீங்கன்னா வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை அதே வெள்ளிக்கிழமையில் மாலை வேலையில் சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்துச்சுன்னா உங்களை விட்டு விளையிடுங்க அதோடு வீட்டில் இருக்க இந்த எதிர்மறை சக்திகள் நேச்சி நேர்மறை சக்திகள் அனைத்தும் ஆற்றல் நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்மறை சக்திகள் எல்லாமே வெளியே ஓடிடும் இதன் மூலம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரு புது எனர்ஜி கிடைக்கிறத நீங்கள் உணர முடியும் அப்புறம் கடைசியாக ஒரு பரிகாரம் இருக்கின்றே அரச மரத்தடியில் வீட்டில் வீட்டு அருள் புரியும் விநாயகருக்கு அன்னைக்கு பதினோரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் என்பது நிதர்சனமான உண்மைகளே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பதினோரு தீபம் ஏற்றுங்க மறக்காம அரச மரத்தடியில் இருக்க விநாயகருக்கு சரிங்களா இதே போல் அது அந்த அர அரச மரத்தை ஒரு பதினோரு முறை சுற்றிப்பாங்க மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பணத்துக்கு குறைவே இருக்காது குபேரன் வந்து உங்கள் வீட்டில் குடியேறுவாருங்க இப்படி வெள்ளிக்கிழமனைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க எல்லாமே எளிமையான விஷயங்கள் தானே ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இல்லையே சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் அப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க இது போன்ற நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் மிகவும் ரகசிய எளிய பரிகாரங்கள் உங்களுக்காகவே என்பர்களே நன்றி என்பர்களே ஓம் நமச்சி